வெல்கம் மக்களே, நம்மளோட நெக்ஸ்ட்டு ட்ரிப் ஆல் இந்தியா ரைட் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆல் இந்தியா ட்ரிப்பை நம்ம வந்து பைக்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்டர் 18 ஆல் இந்தியாவும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தம் 4 வண்டி, 2 V3, ஒரு எம்டி, ஒரு டியூக்கு. MT15 தான் நான் போகிறேன். மிஸ்டர் 400 கூட, திருச்சிக்காரங்க கூட நம்ம வந்து இந்த ஆல் இந்தியா ட்ரிப் முடிக்க போகிறோம். டைரெக்டாக லடாக் போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா லடாக் வந்து ஸ்னோஃபால் அதிகமாகிடுச்சு, அதனால் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி சொன்னாங்க. லடாக் போயிட்டு அதுக்கப்புறம் பர்மா வரைக்கும் போகிறோம். யாருமே பர்மா போனதில்லை இது வரைக்கும். சைனா பார்டர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நம்ம வந்து யூடியூப்க்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஃபுல்லாக நான் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம ஆல் இந்தியா ரயிலில் டே 1 ஸ்டார்ட் ஆயாச்சு. திருச்சியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. டைரெக்டாக அப்போ வந்து பெங்களூர் வரைக்கும் ஓட்ட போகிறோம். டெய்லியும் வந்து நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டராச்சும் கவர் பண்ணணுன்ற மாதிரி கிளம்பியாச்சு. போயிட்டே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெல்கம் மக்களே, நம்மளும் வந்து ஆல் இந்தியா ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம நேராக ட்ராவல் பண்ணி இன்றைக்கி எப்படியாச்சும் ஹைதராபாத் கிட்டேயாச்சும் போயிடணுன்ட்டு நாங்களும் திருச்சியிலேருந்து தட்டி வந்தோம். காலை ஒரு 11 மணி போல் கிளம்புனோம் திருச்சியிலேருந்து. நடுவில் 2 இடத்துல தான் டீ சாப்பிட மட்டும்தான் நிப்பாட்டினோம். இப்போ இங்கே வந்து சாப்பிட வந்து நிப்பாட்டோம். கரெக்டாக அது பெங்களூரில் இருக்கும் ஸ்டால் பிரியாணியில் சாப்பிட வந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் எந்த இடத்துலையுமே நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்காது, நம்ம தமிழ்நாட்டு அளவுக்கு எங்கேயுமே இருக்காது. அதனால் இங்கேயே நல்லா சாப்பிட்டு போயிடலான்னு நாங்கள் இங்கே நல்லா சாப்பிட்டு அவ்வளோதான் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டே எங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்டே எங்கண்ணே அவலப்பட்டா அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஹைதராபாத்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் முன்னாடி அங்கே போயிட்டு மிச்சத்தை நான் அப்டேட் பண்ணுவேன். வெல்கம் மக்களே, நேற்று நைட்டு நம்ம அவலப்பட்டான்ற இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு கிளம்ப போயிட்டே இருந்தோம். நிற்காமல் ஓட்டிக்கிருந்தோம். ஒரு 150 கிலோமீட்டர் நிற்காமல் ஓட்டிக்கிருந்தோம். எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் இந்த கடையை பார்த்தோம். மரத்து கீழே நல்லா இருந்துச்சு. சேர்லாம் போட்டு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் வண்டியை உள்ளே ஏற்றி போட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்டோரி கீரியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த இடமே கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக. நாங்களும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன அடுத்து என்ன பிளானே இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டிருக்கோம். இப்போ டைரெக்டாக ஹைதராபாத் போய் ஆகணும். இன்னும் இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. இந்த வியூவை பாருங்களேன் சுற்றி. நீங்கள் போகிற வழியில் இந்த கடையை பார்ப்பீங்க கண்டிப்பாக. பார்த்தா இங்கே ஒரு வாட்டி போயிட்டு பாருங்கள். போயிட்டு ஹைதராபாத் பிரியாணி வந்துருச்சு நமக்கு. நம்ம கரெக்டாக ஹைதராபாத்தில் இருக்கோம். பிரியாணி சாப்பிட போகிறோம். ஹைதராபாத் பிரியாணி இந்த போன வாட்டி நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் இது பார்க்கவே தரமாக இருக்குது. தான் தம் பிரியாணி தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாசனையே மணக்குது நல்லா. ஃபஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டாக பையா போட்டார் அப்படின்ட்டு சாப்பிட்டு இங்கே சென்னை இருக்காரு. பிரசாந்த் அண்ணே, கோகுல் அண்ணே, உயிர் அண்ணே. ஏ கோகுல், பார்த்தீங்கன்னா வடக்கே பிரியாணி வச்சுட்டா என்ன செய்யணும்னு தெரியல. எப்படி இருக்கு டேஸ்ட், எப்படி இருக்கு? நம்மளே தபாக்கிய பார்த்தாரு. ஆமா, போன் பே பண்ணா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். தபாக்கிய பார்த்தா புடிச்சது கை காணும். நம்மள்ட்ட தப்ப முடியாது. வடக்கனா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, விட்டுட்டேன். தப்ப முடியாது. எப்படி இருக்கு டேஸ்ட்? நான் வடக்கே மூஞ்ச பக்கத்தான் கொஞ்சம் சைக்கிள். சரி வாங்க, நம்மளும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெல்கம் மக்களே, ஹைதராபாத் நைட்டே ரீச் ஆயாச்சு. இப்போ காலையில் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 3. நமக்கு சார்மினார் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு கோபுரம் தெரியல, அதுதான் சார்மினார். சார்மினாருக்கு சார்மினார்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நான் அந்த சார்மினார் கிட்டே போய் சொல்கிறேன். போயிட்டே இருக்கோம். பார்த்தா இதுதான் அந்த சார்மினார் ரோடு. இந்த ரோடை கண்டுபிடிக்கிறக்குள்ளேயும் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அங்கிட்டு எங்கிட்டு சுத்த விட்டாங்க. ஒரு ஹைதராபாத்தில் ஒழுங்காக ஒரு அட்ரஸ் கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்டால் நம்ம ஊரில் அப்படி இல்லை, யாராக இருந்தால் கரெக்டாக சொல்லி விடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒழுங்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்களும் போயிட்டே இருக்கோம். கிட்ட போயாச்சு. கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்மினாரை பற்றி.
நம்மளும் வந்து சார்மினார் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் போன வாட்டி வந்தப்போ வந்து காலையில் சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் போனதே ஒரு 11 மணிக்கு மேலே, அதனால் சரியான கூட்டமாக இருக்குது. அப்படியே ரஷ்ஷாக இருக்குது அந்த இடமே. சார்மினார் ஃபுல்லாக சுற்றி காட்டுற பாருங்க. சார்மினாருக்கு சார்மினார்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சார்னா ஹிந்தியில் 4, மினார்னா கோபுரம். 4 கோபுரம் அதுக்கு இருக்கனால தான் சார்மினார்னு பேர் வந்திருக்கு. இதுக்கு வந்து இதோட ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, அண்டர் கிரவுண்டில் கோயிலும் மேலே வந்து மசூதியும் இருக்குது. இது ஒரு ஒற்றுமையை குறிக்கிற இது சிம்பிள் மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, இங்கே இவ்வளோ கூட்டம் வருது. இந்த இடத்துல 1591 கட்டியிருக்காங்க இந்த சார்மினாரை. இப்போ வரைக்கும் அப்படியே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வந்து பார்க்கவே உங்களுக்கு நல்லா இருக்கும் சார்மினார். ஃபோட்டோ எடுக்கவும் சரி, வீடியோ எடுக்கவும் சரி, அதான் இவ்வளோ கூட்டம் வராங்க. இங்கே சுற்றி கடைலாம் நிறையா போட்டு